49வது நாளாக அந்த மாநிலத்தில் இல்லாத வகையில் இடிந்த கரையில் போராட்டத்தை தொடர்ந்து முதல்க்கும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். ஏற்கனவே இதே மேடையில் 3 முறை உங்களை சந்தித்து பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய அணுசக்தி எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஐயா உதயகுமார், தோழர்கள் சுப்பராயன், நைப்பா சேசராசன் உள்ளிட்ட பலரும் பல்வேறு அமைப்புகளை அழைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார்கள். அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுத்துச் செல்லலாம், ஒருவேளை திடீரென்று கூடங்குணம் அணு உலை உற்பத்தியை தொடங்கினால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியெல்லாம் தமிழகம் எங்கும் இருந்து வந்த தோழர்கள், அமைப்புகள், சார்பாளர்கள் தங்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முடிவுகளை பின்னர் உங்களுக்கு தலைவர்கள் அறிவிப்பார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த வேளையில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு பெரிய அதிசயம் நம்ம சொல்லலாம். விடாப்பிடியான மன உணர்வோடு, நம்பிக்கையோடு, உறுதியோடு நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர்வது ஒரு அதிசயம். இந்தியா முழுக்க இன்றைக்கு போராடுகின்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கின்றீர்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் அவரவர்களுடைய பிரச்சனைகளுக்காக, பொது நலன்களுக்காக போராடுபவர்கள் உங்களை உதாரணமாக சொல்லி, ஏன் நாம் நடத்த முடியாது, ஆண்டு கணக்கில் அந்த மக்கள் போராடும் பொழுது நாம் ஏன் போராட முடியாது என்று ஒவ்வொரு பகுதியிலும் அங்கங்கே நியாயத்துக்கு போராடக்கூடிய மக்களுக்கு ஊக்கமூட்ட, உற்சாகமூட்ட உங்களை உதாரணங்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த போராட்டம் நடக்கிறது. இந்திய ஆட்சியாளர்கள், பல்வேறு தலைவர்கள் எல்லாம் நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், பல்வேறு மக்களிடையே இணக்கம், ஒற்றுமை, அது இருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். ஆனால் கூடங்குளத்தில் அந்த ஒற்றுமை ஏற்பட்டால் அதை எதிர்க்கிறார்கள். இங்கே மத மாச்சரியங்கள் இல்லை. இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமிய மக்கள், அந்த அமைப்புகளுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கலந்து, மக்களும் அந்த தலைவர்களும் பிரதிநிதிகளும் ஒன்று கலந்து மனித குலத்தை அழிக்கக்கூடிய கூடங்குளம் அணு உலையை திறக்காதே என்று குரல் கொடுக்கிறார்கள். இந்த பந்தலில் ஒன்றாக சங்கமிக்கிறோம். கூடங்குளத்தை நோக்கி ஒன்றாக சென்றீர்கள். இது ஒரு மகத்தான மத நல்லிணக்கம். சாதியால் வேறுபட்டு கிடக்கக்கூடிய நம்முடைய சமூகம் அதையெல்லாம் மறந்து கைவிட்டு ஒரு பொது நோக்கத்திற்கு, உயிர் காப்பிற்கு, உரிமை காப்பிற்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் ஓராண்டுக்கு மேல் போராடுவது மட்டுமல்ல, பல்வேறு தலைவர்களும் உதட்டிலே வைத்து பேசுவார்களே, மதங்கள் ஒன்றுபட வேண்டும், சாதிகள் ஒன்றுபட வேண்டும் என்று அது மைக்கிலே பேசிவிட்டு போவார்கள். நீங்கள் நிஜத்தில் அதை சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நல்லிணக்கத்தை, இந்த மத நல்லிணக்கத்தை சாதி வேறுபாடற்று ஒருதாய் பிள்ளை போல் ஒன்று நின்று ஒன்றாக நின்று போராடுகின்ற இந்த எடுத்துக்காட்டை இந்தியா முழுவதும் உண்மையான தலைவர்கள் உவமையாக சொல்ல வேண்டும். நாம் ஒரு மனிதகுல அழிப்பு கருவியாக உள்ள அணு உலையை எதிர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் போராடுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நோக்கத்திற்கு போராடும் பொழுது அந்த உன்னத லட்சியம் மட்டுமல்ல, நம்மிடையே பல நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை வளர்க்கிறது. அப்படி இந்த இடிந்தகரையில் கூடியிருக்கிற நீங்கள், கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள், கூடங்குளம் அணு உலையை எதிர்க்கின்ற அந்த ஒரு லட்சியம் மட்டுமல்ல,
இன்றைக்கு இல்லை எவ்வளவோ பேர் புதிய செய்திகளை கற்றுக்கொண்டிருப்பார்கள். அதுவும் மகளிர் பெண்கள் இந்த போராட்டத்திலே முன்னால் இருக்கிறார்கள். இதற்கு முன்னர் ஓராண்டு இரண்டு ஆண்டுக்கு முன்னர் இதுபோன்ற போராட்டத்தில் முன்னுக்கு வராத முன்னணியில் வந்து நிற்காத பெண்கள் எல்லாம் ஓராண்டுக்கு மேலாக, அதுதான் முன்னணி படை. எதோ முன்னணி படை என்கிறார்கள். இடிந்த கரையிலே நம்முடைய போராட்டத்தின் முன்னணி படை மகளிர் தான். அப்படிப்பட்ட ஒரு வீர உணர்ச்சி, பண்பு உணர்ச்சி, சமுதாயத்தின் மீது அக்கறை உணர்ச்சி என்ற நற்குணங்களையும் நற்பண்புகளையும் இந்த போராட்டம் வளர்த்திருக்கிறது. ஒரு பொது நன்மை, சமூகத்தின் மீது அக்கறை, விஞ்ஞான விஷயங்களை தெரிந்து கொள்வது, உலகத்தை பற்றி புரிந்து கொள்வது, சமூகத்தின் மீது அக்கறை காட்டுவது என்பன போன்ற நல்ல பண்புகளை இந்த போராட்டம் வளர்த்திருக்கிறது. ஏமாற்று அரசியல் போர் வச்சு கொண்டிருக்கும் காலத்தில் மக்களை பிளவுபடுத்தி எப்படியாவது மக்களுடைய வாக்குகளை வஞ்சகமாக திருடிவிட வேண்டும் என்பதே லட்சியமாக போன ஒரு அரசியல் யுகத்தில் இவற்றுக்கு புறம்பாக ஒரு லட்சியத்துக்காக, மனித நேயத்திற்காக ஒன்று சேர்வதும் விடாப்பிடியாக போராடுகின்ற ஒரு ஊக்கத்தை பெற்றிருப்பதும் இந்த போராட்டத்தில் விளைந்த ஒரு பக்க விளைவுகள் நல்ல விளைவுகள். சில போராட்டங்களில் கெட்ட பக்க விளைவுகள் உண்டாகும், இது நல்ல பக்க விளைவுகள் உண்டாயிருக்கு. எனவே இந்த போராட்டம் கூடமுள்ள அணு உலை எதிர்ப்பு போராட்டம் என்பது மனித குலத்துக்கு ஒரு பாதுகாப்பு போராட்டம். உங்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த கூடமுள்ள அணு உலையை நாம் போராடி மூடத்தான் போகிறோம். அப்படி மூடிவிட்டால் இந்தியாவிலே அணு உலையே அந்த கொள்கையே தலைகளாக மாறிவிடும். மருந்தார்கள், இது நம்ம பகுதிக்கு மட்டுமல்ல, இந்த கூடமுள்ள அணு உலையை மூடிவிட்ட பிறகு இந்தியாவினுடைய அணுவிசை கொள்கையே மாறிவிடும், தலைகீழாக மாறிவிடும். சட சட என்று பத்தப்பட்ட இடங்கள்ல மூடப்படும். எனவே மனித குலத்திற்காக போராடுகிறீர்கள், உங்களுக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக என்று தொடக்க நிலையிலே தொடங்கி இருக்கலாம். ஆனால் இது மனித குலத்திற்கான போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டத்தில் தொடர்ந்து பங்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இது அடுத்தடுத்த கட்டங்களில் தொடர்ந்து போராடுவோம். நீங்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு தனியா இல்ல நீங்க. கடந்த 29ஆம் தேதி, அக்டோபர் 29ஆம் தேதி சென்னை பட்டணத்திலே மிகப்பெரிய எழுச்சி, யார் யார் எங்க நிற்கிறாரு கண்டுகொள்ள முடியாது. நாங்கெல்லாம் போராட்டத்தை கலந்து கொண்டோம். 3 நாளா போலீஸுக்கு சென்னையில வேற வேலையே கிடையாது, தமிழ்நாடு போலீஸையே இருந்தான். யார் யார் எங்க புறப்படுறாங்க, எந்த வண்டியில புறப்படுறாங்க, என்னதான் முழுவதுல இருந்து கேட்டாங்க. சென்னையில இருந்து யார் யார் வர்றாங்க, எப்படி போராடுறாங்க, நான் வந்து சொன்னேன். யார் யாரு கலந்து கொள்வதாக நீங்க பட்டியல் எடுக்கிறீங்க, யார் யாரு கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பட்டியல் எடுக்கல, எல்லாரும் வாங்கன்னு சொல்லியிருக்கோம், வர்றவங்க வருவாங்க. நீங்க தான் பட்டியல் எடுக்க, நாங்க பட்டியல் எடுக்கல, எல்லாரும் வாங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்படி பட்டியல் எடுத்தாரு. பஸ்ஸுக்கெல்லாம் கட்டளை, ஆம்னி பஸ், தனியார் பஸ் எல்லாம் யாருக்கும் வாடகைக்கு போகக்கூடாது. கல்யாணம் காட்சின்னு சொல்லி கேட்டா கூட போகாதீங்க. அதெல்லாம் கூடமுள்ள அணுகுல எதிர்ப்புக்காக சென்னை கோட்டைக்கு வரக்கூடிய பஸ் போகாதீங்க, உத்தரவு போட்டாங்க. ஒரு வாரம் தமிழ்நாடு அரசுக்கு வேற வேலையே கிடையாது. இந்த போராட்டத்தை எப்படி நசுக்குவது, தடுப்பது, சென்னையில் நடக்கக்கூடிய போராட்டத்தை, முற்றுகை போராட்டத்தை என்று நினைத்தார்கள் என்று வேலை செய்தார்கள். பெரிய எண்ணிக்கையில் வந்து அங்கே குழுமினார்கள், பெரிய எண்ணிக்கையில். அதேமோ அன்னைக்கு ஒரு மழை இல்லை, அவ்வளவு கொட்டு சென்னையில மழை கொட்டிக்கிட்டு இருந்தது. நமக்கு ஆதரவாக வானமும் ஒத்துழைத்து அந்த 29ஆம் தேதி மழை இல்லாமல் முழுக்க முழுக்க நல்லபடியாக அந்த போராட்டம் நடந்தது. எல்லா ஊடகங்களையும் நீங்க பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு பெரிய பல கட்சிகள், பல அமைப்புகள், அமைப்புகள் அப்பாற்பட்டவர்கள் ஒரு பொது கருத்து, தமிழர்களுடைய மனதிலே ஒரு பொது ஆன்மாவாக அணு உலை கூடாது என்பது வளர்ந்திருக்கிறது. அது அணு உலை ஆபத்து என்பது வளர்ந்திருக்கிறது. அந்த போராட்டத்தில் எல்லாம் கூட்டம் நெரிசல் நின்று கொண்டிருக்கிறோம். பல பேர் வந்து என்ன கேட்கிறாங்க, அண்ணன் உதயகுமார் வந்திருக்காரான்னு கேட்கறாங்க. பலகை நினைச்சிட்டு வந்திருக்காங்க, பார்க்கணும் பார்க்கணும், புஷ்பராயன் வந்திருக்காரா, நாங்க இல்ல என்ன இல்ல வர்றாருன்னு சொன்னாங்களே. ஒரு கால உளவுத்துறை சொல்லி முடிச்சேன்னு தெரியல, வர்றாருன்னு பல பேர் இதான் கதாநாயகனை பார்க்க வருவது போல கேட்டுட்டேன்னாங்க, கதாநாயகன் வந்திருக்காரா வந்திருக்காரு. இதெல்லாம் நாம கஷ்டப்படுறதுக்கு, நாம போராடுறதுக்கு வீண் போகாது என்பதற்கு அடையாளம் எல்லாம் மக்கள் மனசுல படிஞ்சிருக்கு.
கோடி கோடியா செலவு பண்ணாலும் இந்த அன்பு அந்த பாசம் உருவாக்க முடியாது. இது உழைத்து அர்ப்பணித்து உருவாகிற பாசம், உழைத்து போராடி வரக்கூடியது, பல இழப்புகளை சந்தித்து வரக்கூடியது, கோடி கோடியா செலவு பண்ணதான் வராது. எனவே அப்படிப்பட்ட நாம் மனநிறைவடையலாம். மனிதர்களாக வாழ்வதற்கான ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறீர்கள், பெருமை அடையலாம். லட்சியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், லட்சியத்துக்கு தான் போராடுறோம். ஆனா ஈஎரும்பு கூட நான் வாழல. எதிர்ப்பு வந்தால், எனக்கு அழிவு வந்தால், என்னை கேட்காம என் ஊர்ல கொண்டாந்து மனித குல அழிப்பு தொழிற்சாலை தொடங்கினா நான் தடுப்பேன். என் உரிமை, என் பிறப்புரிமை என்று நிலைநாட்டி, போர்க்குணத்தை நிலைநாட்டி, மானத்தை நிலைநாட்டி இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல உயிர் பாதுகாப்பு, அதெல்லாம் சரிங்க. நம்ம மண்ணில் நம்ம கேட்காம கொண்டு எப்படி தொடங்கலாம்? எவனுக்கு என்ன உரிமை இருக்கு? டெல்லியில் இருக்கவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த கூடம் குளத்தை கொண்டு தொழிற்சாலை தொடங்கினா தமிழ்நாட்டை கேட்காம, இந்த வட்டாரத்து மக்களை கேட்காம, காலங்காலமாக வாழ்ந்து வர இந்த மக்களை கேட்காமல் இவர்களுக்கு விரோதமாக கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இதைத்தான் நான் எங்க கட்சியில், நாங்கள் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியில் சொல்றது. ஒரு வெள்ளக்கார கிழக்கிந்திய கம்பெனி அன்னைக்கு செஞ்சதுங்க, இவன் டெல்லிக்காரன் செய்வதற்கு என்ன வேறுபாடு இருக்கு? நம்மை அழிவுபடுத்துவதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் கட்டபொம்மனை தூக்கில போட்டான், மருதுபாண்டியில் தூக்கில போட்டான், அவன் நினைச்ச ஆட்சியை நடத்திக்கிட்டான். இன்றைக்கு டெல்லியில் இருந்து தீர்மானித்து நம்ம ஊர்ல ஒரு தொழிற்சாலை அவன் நிறுவனான், கிழக்கிந்திய கம்பெனி, வெள்ளைக்கார கிழக்கிந்திய கம்பெனியை விட கொடுமைக்காரர்களாக அவர் நடந்து கொள்கிறார்கள். எனவே அந்த மனித உரிமையை, நம்முடைய தாயக உரிமையை, மண் உரிமையை நிலைநாட்டுவதற்கு நடக்கக்கூடிய ஒரு மான போராட்டம், ஒரு தன்மான போராட்டம். வாழ்ந்து மறையலாம், தேர்வு நிற்காது. பாரதியார் பாடினார், தேடி சோறு நிகழ்ந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்து கொடும் கூற்றுக்கு இறையாம் என மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. எல்லாரும் வாழ்றோம். பாரதியார் சொன்னார், ஏமனை பார்த்து பாடுறாரு, சும்மா சாப்பிடணும், வேலை சாப்பிட்டுட்டு கதை பேசி, ஊர் கதை பேசிட்டு அப்படி சில நல்லது கேட்டதில் ஈடுபட்டு அப்புறம் கொஞ்சமா இந்த தலை காதோரம் நரைச்சிரு நரைச்சு கிழப்புற வந்து சாதாரண செத்து போறானே, அந்த மாதிரி மனுஷன் நினைச்சியா? காலா இங்கே வாடா, என் காலால் உன்னை எட்டி உதைப்பேன் அப்படின்னு நான் பாரதி. அது எதுக்கு? அது ஒரு அடையாளம். நான் சில சாதனைகளை சாதித்து விட்டுத்தான் மடிவேன். இந்த மக்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு, மனித குலத்திற்கு வேண்டிய லட்சியங்களுக்காக போராடிவிட்டு சாதித்து விட்டு தான் மடிவேனே தவிர சாதாரண ஈ எறும்பு போல் நான் மடிய மாட்டேன் என்று அவன் சொன்னான். அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய உழைக்கும் மக்கள், அனைவரும் உழைக்கும் மக்கள், நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், ஊமையாக மற்றவர்களுக்கு விளங்குகிறீர்கள். இந்த போராட்டம் தொடரட்டும், வெல்லும். இந்த போராட்டம் வெல்லும். நமக்கு ஐயப்பாடுகள் தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கு வெல்லுமா நாளைக்கு வெல்லுமா என்று கவலைப்படாமல், கைமேல் பலன் இருந்தால்தான் போராடுவேன் என்று லாபநஷ்ட கணக்கு பார்க்காமல், எவ்வளவு நாள் ஆனாலும் போராடுவோம் என்று இருக்கிறீர்களே, உங்களுக்கு தான் பெரும்புகள். பெரும்புகள் நுமக்கே இசைக்கின்றேன் என்றான் பாரதி. அப்படி உங்களுக்கு பெரும்புகளை சொல்லி தொடர்ந்து போராடுங்கள். நாங்களும் போராடுகிறோம், நாங்கள் தனியே இல்லை. இந்த இடுநகரை மேடையிலே வந்து வாழ்த்தி விட்டு போவதல்ல, தொடர்ந்து நாங்களும் போராடுவோம். இந்த ஊர்ல வந்து போராடினாலும் போராடுவோம், எங்க ஊர்ல இருந்துகிட்டே போராடுவோம். கூடங்குளத்துக்காக அங்கேயே அரசு எந்திரம் இருக்கு, அரசை எடுத்து போராடக்கூடிய களம் அங்கேயே இருக்கிறது. அப்படி அடுத்தடுத்த போராட்டங்களில் நாம் மீண்டும் சந்திப்போம், சந்திப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.